ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நாணல் என்பது ஒரு வகை புல், காற்று அடிக்கிற திசைகளுக்கு வளைந்து கொடுக்கக்கூடியது, மிகவும் பலவீனமான ஒரு தாவரம். காற்று அடித்து அது கீழே விழும்போது அதை முறியாமல் தேவன் பாதுகாக்கிறார். மங்கி எரிகிற திரி அணையாதபடியும் அதை காக்கிற தேவன் நம் தேவன். இதை போலவே நம் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற நம் கர்த்தர். நம்முடைய பலத்தையும் நம்முடைய பலவீனத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். சோர்வாக இருக்கிறோம், வியாதியோடு இருக்கிறோம், என் வாழ்க்கை எப்படியாக முடியுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாமல் இருங்கள். நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒரு நாளும் தடைபடாது. நெறிந்து கொண்டிருக்கிற நாணலை முறிந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். மங்கி எரிகிற திரியை தன் கரங்களால் மூடி நம்பிக்கையை கொடுத்து நம்மை பாதுகாப்பார். மங்கி எரிகிற திரி கொஞ்சமாக வெளிச்சத்தை கொடுக்கும், அதை தூண்டி அதிக வெளிச்சம் கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.